இந்த கொரோனாவுடைய இரண்டாவது அலை நாளுக்கு நாள் அதிவேகத்துல பரவிட்டு இருக்கிறதுனால லாக்டவுன் சொல்லிட்டு போட்டாங்க. இந்த லாக்டவுன்னால மக்கள் யாருமே வந்து வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு சரியான ஏர்னிங்ஸ் இல்லாம அரசாங்கத்துக்கே பணம் விஷயத்துல பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா தெரிஞ்சுதுங்க. இதனால பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நடிகைகள் நடிகர்கள் அவங்கனால முடிஞ்ச நிதியுதவிகளை நாளுக்கு நாள் செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுல பெரிய பெரிய பிரபலமான ரஜினிகாந்த் அஜித் குமார் சோ இவங்க எல்லாருமே கூட வந்து நிறைய நிதியுதவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து தெல்ல தெளிவா கணக்கு காட்டியிருக்காரு. இது போல வந்து எந்த அளவுக்கு நிதியுதவிகள் வந்துச்சு, எப்படி எல்லாம் செலவழிக்கப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னுமே வந்து நிதியுதவி செய்யல அப்படின்னு சொல்லியும் ஒரு பேச்சு இருக்கு. நிதியுதவி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியும் பேச்சு இருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் மீட் பண்ணி இருக்காரு அப்படின்னு வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்குங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு தடவை நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. பட் ரெண்டு தடவையும் வந்து நம்ம தளபதி விஜயால மீட் பண்ண முடியாமே போச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து மீடியாக்கு தெரிஞ்சு மீடியால இருக்கிற எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கூட்டமா கூடிட்டாங்க. சமூக இடைவெளி இல்லாம எந்த ஒரு சோசியல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணாம இதனாலேயே வந்து அந்த பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரி இருக்கட்டும், நம்ம தளபதி விஜய் கூட இருக்கிற மீட்டிங்கை இன்னொரு நாள் பாத்துக்கலாம், ஏன்னா எப்படியோ வந்து வெளியில வந்து தெரிஞ்சு போயிடுது, எல்லாருமே வந்து கூட்டமா கூடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஒதுக்கி வச்சிருக்காங்களாம். சோ இதுல முன்னாடியே நம்ம தளபதி விஜய் அவர்கள் நிதிய உதவி செஞ்சிட்டாரு, ஆனா அந்த ஒரு விஷயம் வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிதான் கேள்வி எழும்பி இருக்கு. சோ அவர் எவ்வளவு நிதியுதவி செஞ்சாரு, நிறைய பேர் வந்து கோடி கோடியாவோ லட்சம் லட்சமாவோ வந்து நிதியுதவிகளை செஞ்சிருக்காங்க, நம்ம தளபதி விஜய் அவர்கள் எவ்வளவு நிதியுதவி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் வெளியாகவே இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணிடுவாரு நம்ம முதலமைச்சரை அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளியில பெரிய தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ஒரு பேச்சு தான் வெளியாயிட்டு பரபரப்பா பேசப்பட்டு இருக்குங்க. நம்ம தளபதி விஜயும் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணி பேச போறாங்க. மக்களுக்கு தேவையான உதவிகள் இருந்து நிதி உதவியில இருந்து எல்லாமே நம்ம தளபதி விஜய் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம தளபதி விஜய் அவர்கள் நிதி உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு தொகை கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போல நிறைய செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.